கிறிஸ்துவுக்குள் மிக்கவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோக மன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவருவை பார்த்து சொன்ன வார்த்தை, பயப்படாதே, விஸ்வாசம் உள்ளவனாயிரு. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 8:50 மிக முக்கியமான ஒரு வார்த்தையை கத்துச்சானா. 12 நிரம்பின ஏவருடைய மகள் மரணக்கட்டுக்குள் சில நிமிடத்துக்குள் மறிக்க போகிறாள். இந்த சூழ்நிலையில் ஏவர் இயேசுனுடைய பாதத்தில் விழுந்து கண்ணீர் சிந்தி கதறுகிறான். எப்படியாவது என் மகளை காப்பாற்றுங்கள் ஐயா என்று சொல்லி இயேசு சொன்னார். நான் உன் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லி இயேசு எவரிவின் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது திடீர் என்று சொல்லி இயேசு நிற்கிறார். காரணம், 12 பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தொட்டாள். ஆகையால் இயேசு நின்று விட்டாள். இங்கு 12 பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அங்கு 12 நிரம்பின மகள், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற மகள். இயேசுவை தொட்ட 12 ஆஸ்திகளை எல்லாம் விற்று வைத்தியனுக்கு கொடுத்து தரித்திரராகி வியாதி சுகமாகாமல் நிற்கிற ஒரு சகோதரி இயேசுவை தொட்டாள். அந்த காலகட்டத்தில் தான் எவருக்கு ஒரு செய்தி, 12 மகள் மரித்து விட்டாள் என்கிற ஒரு செய்தி. எவரின் இருதயம் உடைந்தது, துவண்டு போய்விட்டாள், புலம்பி அழுகிறாள். அதை கேட்டு இயேசு எவருவை பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையில் தான் ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தை வல்லமை இருக்கிறது, அந்த வார்த்தைக்குள்ளாக கிருபை இருக்குது, அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அற்புதம் இருக்கிறது, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகள் வரும் பொழுதெல்லாம், இக்கட்டான சிச்சுவேஷன் வரும் பொழுதெல்லாம் இயேசு உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை எதுவாக இருக்கும் தெரியுமா? என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக மாறிவிட்டால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் உண்டாக இருக்கும். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க, விசுவாசம் எனக்கு தாரும் ஆண்டவர். இன்றைக்கு கர்த்தர் நிச்சயமாக விசுவாசத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க வல்லமையில் தேவனாக இருக்கிறார். பயம் இருந்துச்சுன்னா விசுவாசம் இருக்காது. விசுவாசம் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா பயம் ஓடி போய்விடும். பயத்திற்கும் விசுவாசத்திற்கும் அநேக சம்பந்தம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பயப்படுறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 1 Yohana 4:18 சொல்கிறது, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பை தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருந்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசித்தீங்கன்னா பயத்தை அசட்டை பண்ணுவீங்க, சூழ்நிலையில் அசட்டை பண்ணுவீங்க. ஏன்னா என் குடியிருக்கிற தேவன் சர்வ வல்லமையில் தேவன். இயேசுவிடத்திலிருந்து அற்புதத்தையும் வல்லமையையும் கிருபையையும் நன்மையும் பெறுவதற்கு ஒரே ஒரு எலிஜிபிலிட்டி, ஒரே ஒரு தகுதி, விசுவாசம். ரட்சிக்கப்படுறதுக்கு விசுவாசம், அற்புதம் நடப்பதற்கு விசுவாசம், ஆவியின் கனி விருத்தி அடைவதற்கு விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். எப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். சீசர்களால் முடியாமல் போயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவிடத்தில் அந்த தகப்பனார் வாரார். இயேசுவே, என் மகனுக்கு எப்படியாவது உதவி செய்யும், எப்படியாவது. அன்று சொன்னால் என் சீசர்கள் இருக்கிறார், உங்கள் சீசர்களால் என் மகனுக்குள்ளே இருக்கிற பிசாசை துரத்த முடியலை. இயேசுக்கு கோபம் வந்தது சீசர்களுமே. அந்த நேரத்தில் இந்த தகப்பனை பார்த்து, நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கொடு, நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கொடு. அந்த தகப்பனை பார்த்து Mark 9:23 சொல்கிறார். தொடர்ந்து வாசிங்க. அந்த தகப்பனார் சொல்கிறார், அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு விசுவாசத்தை தந்தருளும் என்று கதறுகிறார்.
கர்த்தர் அந்த தகப்பனாருக்கு விசுவாசத்தை கொடுத்தான். தன் பிள்ளையை குறித்தான பயம் மாறியது, அற்புதம் நடந்தது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, எந்த காரியத்தை குறித்து பயப்படுறீங்களோ அந்த காரியத்தை இப்போ கத்து மாற்றிப்பட போயிடும். அதை குறித்து அசட்டை பண்ணுங்க, அதை குறித்து கவலைப்படாதீங்க, அதை குறித்து பயப்படாதீங்க. பின்னாடி எகிப்தின் சேனை, முன்னாடி செங்கடல். கத்து ஜனங்களை பார்த்து சொன்ன, பயப்படாதிருங்கள், நின்று கொண்டு நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அப்பொழுது உடனே உடனே செங்கடலையே கத்த ரெண்டாக பிளந்து போட்டான். உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையா, பின்னாக துரத்திட்டு வருகிற பிரச்சனையா, உங்கள் கூட இருக்கிற தேவன் சர்வ வல்லவர், பயப்படாதீங்க, ஒரு அற்புதம் நடக்க போகிறது. என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நன்றி தகப்பனே, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொன்னி, இப்பொழுதும் இந்த டிவி நிகழ்ச்சி அப்பா பரலோக மன்னாவை பார்க்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருடைய வலது கரத்தை பிடித்து, வலது கரத்தை பிடித்து, என் அன்பு மகனை பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு, என் அன்பு மகளை பயப்படாத, விசுவாசம் உள்ளவளா இரு என்ற வார்த்தைக்காக உமக்கு நன்றி. இதுவரைக்கும் இவருடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா பயம் திகில் இயேசுவை நாமத்தில் மாறுவதாக. இருதயத்தில் ஒரு தெய்வீக விசுவாசம் உண்டாகட்டும். நிச்சயமாய் விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இப்பொழுதும் யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அத்தனைவருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கட்டும், பயம் இவர்களை விட்டு மாறட்டும், அதிசயத்தை கத்த செய்வீராக. அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. பயப்படாத, விசுவாசமாயிர் என்ற வார்த்தையின்படியே செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, பயப்படாமல் விசுவாசமாயிருங்க. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் உங்களை தொடரும்.